நம்ம ரோலிங் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ப்ரோனான் எல்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ப்ரோனான் எல்போ பண்ணுறதுக்கு சில குழந்தைங்களுக்கு, அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த்து வராத குழந்தைங்களுக்கு அவங்களால அந்த பொசிஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி ரெண்டு பில்லோ வச்சுட்டு நம்ம அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பில்லோவை நம்ம நேராக போட்டுட்டு ஆப்போ வேறு ஒரு பில்லோவை கொஞ்சம் சைடுவேஸில் போடணும். சைடுவேஸில் போட்டுட்டு குழந்தைய வந்து அது மேலே படுக்க வைக்கணும். ஜஸ்ட் இந்த மாதிரி படுக்க வச்சுட்டு குழந்தைக்கு நம்ம தலை தூக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பழையபடி ஸ்டிமுலேஷன் கொடுக்கணும். ஸ்டிமுலேஷனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டாய்ஸ் வச்சோ அவங்கள நம்ம பார்க்க சொல்லணும். மேலே பாருங்க, மேலே பாருங்க, மேலே பாருங்க, மேலே பாருங்க. குட். பின்ன இந்த பொசிஷன்லேருந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு கை கீழே வச்சுக்கோங்க, தாழ்வீங்க, குறைச்சி முன்னாடி போங்க, கொஞ்சம் முன்னாடி போங்க. இப்போ கை வச்சுட்டு மேலே எழுந்துரு. ஆப் 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 எனக்கு எனக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பொசிஷன் நம்ம ப்ரோனான் எல்போவில் இருந்து ப்ரோனான் பாம் பொசிஷனுக்கு நம்ம போகிறோம். அப்போது இந்த பொசிஷனும் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் மெயின்டைன் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் குவாட்ரிபெட் பொசிஷனுக்கு போனோங்கன்னா அவங்களுக்கு அந்த பொசிஷன் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.